नित्यं करिष्यति मिराविलदृष्टयोऽपि सिद्धाञ्जनेन भवतैव विभूषिताक्षाः पश्यन्त्युपर्युपरि सञ्चरतामदृश्यं मायानिगूढमनपाय महानिधिं त्वाम्। ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து 28வது பத்தியம், சௌஷீல்ய பாவித தியான்ற 27வது பத்தியத்திலிருந்து அர்ச்சையை ரொம்ப அனுபவிக்கிறார். எம்பெருமான் அர்ச்சையில் தன்னுடைய சௌஷீல்யத்தை மட்டும் பிரதானமாக வச்சுட்டு ஏனைய குணங்களை மறைச்சுட்டு நிற்கிறானா? அப்படி அவன் மறைச்சுட்டு இருந்தாலும் அவனுக்கு அருகில் இருப்பவர்கள்னா அவனையே தியானிப்பவர்கள் அல்லது அவனிடம் அதிகமாக பக்தியை வைத்திருப்பவர்கள். எப்படி சூரியனுடைய கிரணங்களை மேகங்கள் மறைச்சா கூட அந்த மேகங்களை தாண்டி அந்த சூரியன் அருகிலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது விஷயங்களுக்கு அந்த மறைப்பு கிடையாது. அவளுக்கு அந்த சூரியன் பிரகாசமாக தான் தோன்றான், அதனுடைய அனைத்து குணங்களும் வெளிப்படுறது. அது மாதிரி முக்கியமாக திருக்கச்சிரம்பிகள் போன்றவர்களுக்கு வரதராஜனுடைய அந்த மகிமையானது வெளிப்பட்டது. தள்ளி இருக்கிறவாளுக்கு அவனுடைய சௌஷீல்யம் மாத்திரம் வெளிப்படுறது ஒரு தாத்பரியம். இப்போ 28வது பத்தியத்தில் இதற்கு மேலே ஒவ்வொன்றும் ஒரு ரத்னம், ஒவ்வொன்றும் ஒரு அர்ச்ச அனுபவத்தில் ஒரு அழகான அற்புதமான பத்தியங்கள். இந்த பத்தியத்தில் எம்பெருமானை அதாவது வரதராஜனை சித்த அஞ்சனம், அஞ்சனம்னா மெய். பொதுவாக லோகத்தில் நமக்கு ஒரு உதாரணம் சொல்கிறா இந்த பத்தியத்தின் மூலமாக. ஒருத்தராத்து கீழே புதையல் புதைச்சி வச்சுருக்கான், புதையல் புதைச்சி வச்சுருந்தா கூட அது எங்கே புதைச்சிருக்குன்னு தெரியாமல் அது மேலே எத்தனை வாட்டி போயிட்டு வந்தாலும் அவளுக்கு அது தென்பட போகிறதில்லை. அப்போ அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது என்னன்னு கேட்டால், சித்தர்கள் இருப்பா அங்கங்கே சஞ்சரிச்சுன்னு இருப்பா, அந்த சித்தர்கள் வந்து யோக சக்தியினாலேயோ அல்லது சில அனுகிரக விசேஷத்தினால சில சக்திகள் அடைஞ்சிருப்பா. அவள் எப்பயும் அவகிட்ட ஒரு மெய் வச்சுட்டுருப்பாளாம், அந்த மெய்யை கொண்டு அஞ்சனம்னு பேர், அதை கொண்டு கண்ணில் தடவிண்டு பார்த்தா நமக்கு தெரியாத அதாவது லேசில் தெரியாத விஷயங்கள்லாம் புலப்படுமாம். அப்போ புதையல் போன்ற வஸ்துக்கள்லாம் எங்கே இருக்குன்னு தன்னை காட்டி கொடுக்குமா. இப்போ பகவானை பார்க்குறதுக்கு நம்மளால் சாதாரணமான கண்களை கொண்டு பார்க்க முடியல. ஏன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் இருக்குது அல்லது நம்மளுடைய பாப்ப விசேஷங்கள் இருக்குது. யோக சாஸ்திரத்தை சொல்லச்சே கூட இந்த பாப்ப விசேஷங்கள்லாம் தான் எம்பெருமான் தியானம் பண்ணுறதுக்கு தடையாக இருக்குது. அப்போ கொஞ்சம் தியானம் பண்ணால் கொஞ்சம் பாப்பம் குறையிறது, பாப்பம் குறைஞ்சவுடனே தியானத்தை ஈடுபாடு அதிகமாகிறது. இப்படி இந்த பாப்பமும் தியானத்தில் இருக்க வேண்டிய நிலையும் சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ எம்பெருமானை பற்றி தியானம் சித்திக்கிறதுக்கு எம்பெருமானே அஞ்சனமாக இருக்கானா, சித்த அஞ்சனம். அப்போ இந்த தேவராஜனுடைய வரதராஜனுடைய திருமூர்த்தியை அந்த உருவத்தை பார்த்துட்டே இருக்கச்சேவே அந்த உருவமே நம்ம கண்களுக்கு ஒரு அழகிய அஞ்சனமாக தான், சித்தமாக இருக்கக்கூடிய அஞ்சனமாக தான். இந்த அஞ்சனமானது அலங்காரப்படுத்துறது நம்மளுடைய கண்களை, மாம்ச கண்களை. மேலே எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, இதனால் லோகத்தில் கூடிய மெய்களை தடவிக்கிறதுனால ஏதாவது பாதிப்பு இருக்கலாம். இப்படிப்பட்ட சித்த அஞ்சனத்தை கொண்டு எம்பெருமானுடைய உண்மையான அந்த ரூபத்தை நம்ம சாட்சாத்கரிக்கலாம், தியானத்தில் ஆகட்டும் அல்லது நமக்கு பிரபன்னனாக இருந்தால் கூட எம்பெருமான அனுகிரகத்தில் பக்தி யோகத்தில் என்ன ஒரு சாட்சா்காரம் கிட்டுமோ அதுவும் கிடைக்கும்னு அர்த்தமாகுது. மாயா நிகுடம் போட்டுண்டார், ஏன்னா பிரகிருத்தின்ற மாயானது மறைக்கிறது, நமக்கு மாம்ச சம்பந்தம் இருக்கிறதுனால நம்மளால் அதை கடந்து எதையும் நம்மளால் பார்க்க முடியல. எம்பெருமான் ஆத்மனி திஷ்டன்னு, யோ ஆத்மனி திஷ்டன்னு சொல்லிச்சு, அனைத்து விஷயங்கள்லையும் உள்ளுக்குள்ளே எம்பெருமான் இருந்தாலும் நம்மளால் ஏன் பார்க்க முடியலனா, நம்மளுடைய அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் அந்த மாம்ச விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவனை பார்க்க முடியல. அப்போ இந்த அர்ச்சையில் இருக்கக்கூடிய வரதராஜனுடைய அந்த உருவத்தையே நம்ம இந்த அஞ்சனத்தையே பார்த்து பார்த்து இதையே அனுபவித்து கண்ணுக்கு அலங்காரமாக எடுத்துக்கச்சே நமக்கு அவனுடைய இதர நிலைகள் இருக்கக்கூடிய ரூபங்களும் சாட்சாத்காரம் பண்ணுறதுக்கு, அல்லது அந்த மகாநிதி, இவனே மகாநிதி, இந்த மகாநிதியை அடையிறதுக்கு இவனே இந்த அர்ச்சையில் இருக்கக்கூடிய திருமேனி தான் அஞ்சனமாக இருக்குன்னு அழகாக சாதிக்கிறார். இந்த பதத்தில் கரீஷன்ற பதம் போட்டுண்டார், சென்ற பத்தியத்தில் வரத இங்கே கரீஷன். அத்திகிரி பெருமானே நித்தியம் பஷ்யந்தி, பஷ்யந்தி தான் இங்கே கிரியாபதம், பஷ்யதி பஷ்யதஹ பஷ்யந்தி, பஷ்யந்தி திருஷ் பஷ்னா காணுதல் பார்த்தல், நித்தியம்னா எப்பொழுதும் காண்கின்றனர். யாரை? துவாம், துவாம்னா உன்னை, இந்த இடத்துல உன்னைன்னு சொன்னால் உன்னுடைய திவ்யாத்ம சுரூபத்தை, யுஷ்மத் சப்தம் துவாம்னா தித்தியா பக்தி ஏகவச்சனம், உன்னை காண்கின்றனர். நீ எப்படிப்பட்டவன்? மகாநிதிம், மகாநிதிம்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு புதையல், மிகப்பெரிய ஒரு சொத்து, மறைந்து கிடக்கக்கூடிய சொத்து நடத்தம், நிதி.
மகாநித்தியம். ஏன்னா வெளியிலே இருந்துட்டா வச்சுக்கோங்க, பார்த்தலை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மறைத்து வைக்கப்பட்டாலும் பார்க்கக்கூடிய சக்தியை பெறுகின்றனர். எப்படிப்பட்ட மகாநிதின்னு சொன்னார், அனபாய மகாநிதி. ஏன்னா முன்ன சொன்ன உதாரணத்தில் அந்த ஆற்றுக்கு கீழே கிடைக்கக்கூடிய புதையல்லாம் அழியக்கூடிய புதையல்கள், அவைகள் அதிர்ஷ்டமாக இருந்தால் கூட அதிர்ஷ்டமாக இருந்தால் கூட அழியக்கூடியவைகள். அபாயம் இங்கே அனபாயம், அனபாய மகாநிதியும். அனபாயம் சொன்னால் விட்டு விலகாத அழியாத, அதான் தாயாருக்கு அனபாயினின்னு பெயர். இப்போ அனபாய மகாநிதியும் துவாம் நித்தியம் பஷ்யந்தின்னு எப்போதும் காண்கின்றனர். சரி, ஏன் இப்போ பார்க்க முடியலன்னு கேட்டால், மாயா நிகூடம், மாயான பிரகிருதி, பிரகிருதி சம்பந்தம். அந்த பிரகிருதி சம்பந்தத்தினால நிகூடம்னா மறைந்து கிடக்கிறதுன்னு அர்த்தம். மாயா நிகூடம், மாயையால் நிகூடமாக இருத்தல். மம மாயா துரத்தியாயன்னு கீதையில் கண்ணனை சாதிக்கிறார். அப்படி மாயினால் மறைக்கப்பட்டதாய் உள்ள அழியாத அந்த பெரும்புதையல். இந்த மாயையால் நிகூடம் சொன்னதுனால அதிர்ஷ்டம் முன்னாடி பதம் போட்டுட்டார். அதிர்ஷ்டமாக இருக்குது, இப்போ காண முடியாததாக இருக்குது. ஏன் அதிர்ஷ்டமாக இருக்குன்னா மாயா நிகூடமாக இருக்குன்னு அங்கே அப்படி அன்வயம் பண்ணிக்கணும். திருஷ்யம்னா பார்க்கக்கூடியது, அதிர்ஷ்டம்னா காண முடியாதது. சரி, யாருக்குன்னு கேட்டால், உபரி உபரி சஞ்சரதாம். உபரி உபரித்தனா மேலே மேலே சஞ்சரதம், சஞ்சாரம்னாலே நடக்கிறது போகிறது, மூமெண்ட்டு. சஞ்சரதாம்ன்றது சஞ்சரன்னு, இது வந்து சத்ரு பிரத்யத்தினுடைய ஷஷ்டி பக்தி பகுவச்சனம், அதாவது சஞ்சரிப்பவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த அந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, வீட்டுக்கு கீழே புதையல் இருக்குது, அது மேலேயே எத்தனை வாட்டி போயிட்டு இருந்தாலும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும், அதாவது அது பக்கத்தில் போக ட்ரை பண்ணுறது, மேலே போக ட்ரை பண்ணால் கூட அது மறைக்கப்பட்டுக்கிறனால தெரியாமல் இருக்குது. இங்கே யோக தசையிலையோ அல்லது நம்ம பகவானை வந்து எத்தனை வாட்டி சாட்சாத்காரம் பண்ண ட்ரை பண்ணாலும், மாயின்ற ஒரு ஃபேக்டர், அதாவது இங்கே இடத்துல மாயினா பிரகிருதி, பிரகிருதின்ற ஒரு ஃபேக்டர்னால மறைஞ்சு கிடக்கிறனால நல்லா பார்க்க முடியாது. அப்போது நமக்கு ஒரு அஞ்சனம் தேவைப்படுறது. அது என்னது, சித்தாஞ்சனேன விபூஷித அக்ஷாகா. அந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னோம்னா சித்தர்களுடைய அந்த மெய், விபூஷித அக்ஷாகான்னு சொன்னால் விபூஷித பூஷித்தன அலங்கரிக்கப்பட்ட அக்ஷன கண்ணு, அக்ஷாகான்னு சொல்லிச்சு. அந்த சித்தர்களுடைய அஞ்சனத்தை கொண்டு விபூஷித அழகுபடுத்தப்பட்ட கண்களை உடையவர்கள்னு தாத்பரியமாகுது. இங்கே பவதாயேவ சித்தாஞ்சனேன, பவதானா உன்னுடைய திருமேனி, இந்த நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அர்ச்சா திருமேனி, வரதராஜன் என்கிற அந்த மூர்த்தி. பவதான்றது பவசப்தத்தினுடைய திருத்தியா பக்தி ஏகவச்சனம். பவதா ஏவன் போட்டுண்டார், உன்னாலேயே. லோகத்தில் வேற புதையில பார்க்கறதுக்கு வேற அஞ்சனம் தேவையா இருக்கலாம், ஆனால் நீ புதையதாகிய உன்னை காண்பதற்கு நீயே அஞ்சனம். அப்போ உன்னுடைய திருமேனி அர்ச்சாவதாரத்தில் ஈடுபட்டுட்டே இருக்கிறவளுக்கு உன்னுடைய இதர நிலைகளும் காணப்பெறுவர்கள், அல்லது உன்னுடைய அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தை காணப்பெறுவர்கள் தாத்பரியமாகுது. அப்போ பவதாயேவ சித்தாஞ்சனேன விபூஷித அக்ஷாகா, உன்னையே கண்டு கண்டு கழித்து உன்னுடைய உற்சவங்களை நித்தியம் அனுபவிச்சு சேவிச்சுட்டு இருக்க வாழ்க்கு, உன்னுடைய திருமணியில் ஈடுபட்ட வாழ்க்குன்னு அர்த்தமாகுது. எப்படின்னு சொன்னால், இப்போ ஏன் அவளுக்கு இது வரைக்கும் ஏற்படுதுன்னு சொன்னால், திமிராவில திருஷ்டைய அப்பி. திமிரம்னு சொன்னால் பாபம், இருட்டு அல்லது அஜ்ஞானம். திமிர ஆவில, ஆவிலன கலங்கிய கண்கள், திருஷ்டையகான திருஷ்டிகின கண்ணு, திருஷ்டையக அப்பி. அஜ்ஞானத்தினால் கலங்கிய கண்களாக இருந்தபோதும் காமக்ரோதாதிகள் வந்துடுதுன்னா நமக்கு எதையும் சரியாக பார்க்க முடியறதில்ல, எல்லாமே கலரட தான் தெரிகிறது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம பார்க்குறோம். அப்போது அப்படி இந்த அஜ்ஞானம் அல்லது இந்த கர்மவசம் அல்லது இந்த காமக்ரோதாதிகளால் கலங்கப்பட்ட கண்களை உடையவர்களாக இருந்தால் கூட, பவதா ஏவ சித்தாஞ்சனேன விபூஷித அக்ஷாகா, உன்னுடைய திருமேனி இருக்கணும், உன்னுடைய திருமேனியே ஒரு சித்தர்களாக இருக்கக்கூடிய அஞ்சனம் அல்லது சித்தமாக இருக்கக்கூடிய அஞ்சனம், ரெடியாக இருக்குது, வந்து சேவிக்க வேண்டியது தான். அதை விபூஷித அக்ஷாகா, அதை கொண்டு தங்கள் கண்களை அழகுபடுத்தி கொண்டவர்கள்னு மேலே அன்மையம் மாறுது. அன்மயத்தை பார்த்தோம்னா, கரீஷ திமிராவில திருஷ்டையோபி பவதாயேவ சித்தாஞ்சனேன விபூஷிதாக்ஷாகா, உபரி உபரி சஞ்சரதாம் அதிர்ஷ்யம் மாயா நிகூடம் அனபாய மகாநிதிம் துவாம் நித்யம் பஷ்யந்தி. கரீஷ அத்திகரி பெருமாளே, திமிராவில திருஷ்டய அபி, திமிரன்னா இருட்டு, அஜ்ஞான திமிராந்தசிய ஞானாஞ்சன ஷலாக்கியான ஸ்லோகம் உண்டு, அது குருவை பற்றி. தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய அஜ்ஞானத்தை போக்குறார். அப்படி அந்த அஜ்ஞானத்தை போக்கின குருவுக்கு நமஸ்காரம்னு. அதே திமிர, திமிர ஆவில திருஷ்டய அபி, அந்த கண்ணில் இருக்கக்கூடிய தோஷம்தான் அந்த பாபம் அல்லது அந்த அஜ்ஞானம், அதனால் கலங்கிய திருஷ்டையான கண்களை உடையவர்களாக இருந்தாலும், பவதா ஏவ சித்தாஞ்சனேன, சித்தாஞ்சனேன பவதா, பவதா வந்து விசேஷனம், இதுவும் திருத்தியாபக்தி ஏகவச்சனம். உன்னுடைய திருமேனியாகிய சித்த அஞ்சனேன, சித்தர்களுடைய மெய்ப்போன்று இருக்கக்கூடிய உன்னுடைய திருமேனியான
திருமேனியால் விபூஷிதாட்சாக, அதனால் அலங்கரிக்கப்பட்ட கண்களை உடையவர்கள்னா உன் திருமேனியே தினம் சேவிச்சு சேவிச்சு பார்த்து பார்த்து அதனால் அவளுக்கு ஒரு தெளிவு ஏற்படுறதான். உபரி உபரி சஞ்சரதாம் அதிர்ஷ்யம் மாயா நிகூடம், மேலே மேலே நடப்புறாளுக்கு நடந்து போகிறவாளுக்கு கூட பார்க்க முடியாமல், உபரி உபரி சஞ்சரதான மேலே மேலே நடப்பவர்கள், அதிர்ஷ்யம் மாயா நிகூடம் காண முடியாததாக இருக்குது. அதிர்ஷ்யம்னா காண முடியாததாக இருக்குது. இது துவாம்க்கு வந்து இவைகள்லாம் விசேஷனம். ஏன் காண முடியலன்னு கேட்டால், மாயா நிகூடம், மாயையா நிகூடம், மாயையினால் பிரகிருத்தியினால் மறைத்து வைக்கப்பட்டதாக இருக்குது. அனபாய மகாநிதியம், அழிவற்ற மிகப்பெரிய ஒரு செல்வம் சொத்து. துவாம் அது நீதான், உன்னை நித்தியம் பஷ்யந்தி, உன்னை எப்பொழுதும் காண்கின்றனர்னு தாத்பரியமாக இருது. இதுதான் 28வது பத்தியத்துடைய அர்த்தமாக இருக்குது.